வணக்கம். இப்ப வந்து கன்வேயருக்கு வந்து பெடல் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 24 வோல்ட் டிசி ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 24 வோல்ட் டிசி அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு பெடல் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பெடலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் லிமிட் சுவிட்ச் மாதிரி தான் வரும். டெஸ்டிங்காக வந்து ஒரு ஃபேன் எடுத்திருக்கேன். கன்வேயர் வந்து அந்த மோட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேன் ஒன்று எடுத்திருக்கேன். பெடல் வயரிங் பார்த்தீங்கன்னா நம்ம 230 வோல்ட்லேயும் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் 230 வோல்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் ஒரு சேஃப் கிடையாது. இப்போ வந்து வயரிங் பண்ணி எப்படி ஒர்க்காதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பவர் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் வயரிங் பண்ணிக்கலாம். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இப்போ வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ரிலேல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து ரிலேவோட என்வோக்கு வந்து இந்த ஃபேனை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேனோட ஒரு வயரை வந்து நான் ரிலேல வந்து ரிலேவோட என்ஓல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து இந்த ஃபேனோட நியூட்ரல் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து நான் பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் வயரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட என்ஓவை அவுட் எடுத்துட்டு வந்து ஃபேனுக்கு வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபேனோட நியூட்ரல் எடுத்துட்டு வந்து டைரக்டா வந்து பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பவர் வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா டிசி அடாப்டர்ல இருந்து பிளஸ் எடுத்துக்கிறேன். டிசி அடாப்டர்ல இருந்து பிளஸ் டிசி அடாப்டர்ல இருந்து பிளஸ் பிளஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டிசி அடாப்டர் பிளஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பெடல் சுவிட்சுக்கு வந்து காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து பெடல் சுவிட்சியோட அவுட்டு என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து என்ஓலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து டிசி அடாப்டர்ல இருந்து மைனஸ் எடுத்துட்டு வந்து 0 வோல்ட் அதை எடுத்துட்டு வந்து ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ரிலேக்கு வந்து நம்மளுக்கு வந்து 24 வோல்ட் டிசி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். பிரேக்கர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பெடலை பிரஸ் பண்றேன். பெடலை பிரஸ் பண்ணோன்னே வந்து ஒர்க் ஆகுது.
இதுலயும் நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம 230 volt கனெக்ட் பண்ணலாம். ஆனால் 230 volt கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு சேஃப் கிடையாது. அதனால தான் நான் 24 volt டிசி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 24 volt 12 volt டி 24 அல்லது 12 volt டிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா பெடல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.